கிராமத்தை நிர்வகிக்கக்கூடிய விஏஓ முதல் ஒரு மாவட்டத்தையே நிர்வகிக்கக்கூடிய டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் ஆட்சியர் வரை அத்தனை பேரும் இந்த டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் மூலயமா தான் தேர்வாகி வருகிறார்கள். இப்படி மக்களோடு மக்களாக அன்றாட பிரச்சனைகளை மக்களுக்காக தீர்க்கக்கூடிய ஒரு அரசு வேலைக்கு இந்த டிஎன்பிஎஸ்சி மூலமாக தான் தேர்வாகிறாங்க. அப்படி தரமான ஆட்கள் தேர்வாகி வரும்போது தான் ஒரு தரமான ஆட்சி நடக்கும். ஆனால் தமிழ்நாட்டில் நடந்து கொண்டிருப்பது ஒரு தரங்கெட்ட ஆட்சி என்பது இதற்கு இந்த டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் முறைகேடுகளே ஒரு நல்ல எடுத்துக்காட்டு. தேர்வாணையத்துடைய கையாளகத்தனத்தை தான் இன்று இந்த கேவலமான தமிழக அரசு நடத்தி கொண்டிருக்கிறது. இல்லை, கடந்த ஆண்டு அதுக்கு முன்பு 2017 குரூப் 2A வந்து முதல் யாருக்காக தெரியுமா அப்படிப்பட்ட ஒரு கேடுகட்ட ஆட்சி. இது வந்து நாங்கள் சிபிசிஐடிக்கு மாத்திட்டோம் அப்படின்றார். யாரு? முந்திரிக்குட்டை. அதுக்குன்னு ஒரு அமைச்சர், முந்திரிக்கொட்டை அமைச்சர், அவர் எல்லாத்துக்கும் முந்தனே வந்துடுவார். அதுக்காக ஒருத்தர் தேடிட்டு இருக்காங்க, அவர் பேரும் அதே முந்திரிக்கொட்டை. எங்க போனாலும் செவத்துல ஒட்டி வச்சிருக்காங்க, காணவில்லை, கண்டுபிடிச்சவருக்கு சன்மானம் அளிக்கப்படும். ஒரு காவல்துறை ஒரு இடைத்தரகர், அவர் பேரும் முந்திரிக்கொட்டை. அந்த பேர் சொல்ல விரும்பல, முந்திரிக்கொட்டை தான் எல்லாருமே தெரியுது. இப்படி ஒரு இடைத்தரகர் தேடிட்டு இருக்காங்க. 16 பேர் கைது செஞ்சிருக்கோம்னு சொல்றாங்க. யார் தெரியுமா? கார் டிரைவர். அந்த கொஸ்டின் பேப்பர் எடுத்துட்டு போன கார் டிரைவர், இவங்கெல்லாம் கைது பண்ணி நாங்க வந்து முறையான விசாரணை நடத்தணும்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பா இந்த ஆட்சியில முறையான விசாரணை நடத்த மாட்டாங்க. அதற்காக நம்முடைய தலைவர் அவர்கள் உயர்நீதிமன்றத்துடைய முன்னிலையில சிபிஐ விசாரணை வேண்டும் என்று நம்முடைய தலைவர் கேட்டிருக்காங்க. நம்முடைய தலைவர் அவர்கள் எப்பவுமே சொல்லுவாங்க, இந்த ஆட்சி 3 C தான், கலெக்ஷன், கரப்ஷன், கமிஷன். இந்த